ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியா தமிழ் சேனல். இந்த வீடியோவில் மற்ற பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா தான் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் வைரலாக இருந்தது. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக ரோஹித் சர்மா அவருடைய 200th ஐபிஎல் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சன்ரைசர் ஹைதராபாத் அகேன்ஸ்டாக வந்து ஆடிருந்தார். ஸோ அதுக்கு அவருக்கு வந்து ஸ்பெஷலான ஜெர்சி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸோட சைட்லேருந்து மும்பை இந்தியன்ஸோட அஃபீஷியல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிறது வந்து போயிருந்தது. அது எப்போ அப்படின்னா மேட்சுக்கு முன்னாடி கிடையாது, மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்ஆர்ஜி அகேன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷோவில் வந்துட்டு அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதோட பாசிட்டிவிட்டியில் பேசலான்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் மேட்ச் வந்து லாஸ் ஆனதுக்கப்புறமா எதனால் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் லாஸ் ஆச்சு, எஸ்ஆர்ஜிக்கு அகேன்ஸ்டாக என்னெல்லாம் பண்ணிருக்கணும், இதுக்கப்புறம் வந்துட்டு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய டீமே இந்த 2024 இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவை வந்துட்டு ஒரு பவுலராகவும் யூஸ் பண்ணணும், ரோஹித் சர்மாட்ட இருந்து எஃபிஷியன்டான ஓவர்ஸ் அப்படிங்கிறதையும் வாங்கினா இன்னுமே வந்துட்டு செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த இடத்துல ஃபேன்ஸோட சைட்லேருந்து சொல்லியிருப்பாங்க. ரோஹித் சர்மா ஆல்ரெடி ஐபிஎல்ல பவுலிங் போட்ட ஒரு பிளேயர், டெக்கான் சார்ஜர்ஸில் இருக்கும்போதும் பவுலிங் போட்டிருக்காரு. அட் அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸுக்கு முன்னாடியே அவர் மும்பை இந்தியன்ஸ் சைடுக்காகவும் பவுலிங் போட்டிருக்காரு. ப்ளஸ் அவர் வந்து உள்ளே வரும்போதே வந்துட்டு ஒரு பவுலராக தான் வந்தார். ஸோ இப்போ வந்துட்டு சப்போஸ் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா 7th பவுலிங் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப்லேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். 7th பவுலிங் ஆப்ஷனாக வந்து ஒரு பிளேயர் யூஸ் பண்ணுறதெல்லாம் நியூசிலாந்து ரால் முச்சல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளேவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்டர்நேஷனல் கேம்ஸில் எஸ்எஸ் யூஷுவல் ரிங்கு சிங் மாதிரியான பிளேயர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஐபிஎல்லையும் இந்த மாதிரி ரோஹித் சர்மாக்கு பவுலிங்கில் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்து ரோஹித் சர்மா அவருடைய பவுலிங் ஃபார்ம் அப்படிங்கிறத காட்டினார்னா இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரோஹித் சர்மாக்கு பவுலிங் கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் இன்னுமே ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபேன்ஸ் வேறு லெவலில் வந்து வைரலாக்கிட்டாங்க. ஸோ டோட்டலாக அந்த ஒரு வைரலான விஷயம் வந்து பேசப்பட்டு இருந்தப்போ நான் அதை யோசிச்சு பார்க்கும்போதும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹர்திக் பாண்டியாவோட சைடில் ஸோ ரோஹித் சர்மா போடப்பட்டார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது இன்னுமே வந்து சமமாக தான் இருக்கும். மும்பை இந்தியன்ஸுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த மாதிரி கீ பவுலர் தான். ஸோ ஒரு மிஸ்ட்ரி பவுலர் மாதிரியான விஷயம். ஸோ ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் திங்கிங்கில் இருந்ததுன்னா ரோஹித் சர்மாவோட பவுலிங்கை பற்றிலாம் யாரும் யோசிச்சுட்டு அந்த இடத்துல வரமாட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக க்ரூஷியலான மேட்சஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரோஹித் சர்மா வந்துட்டு ஐபிஎல் 2024 பவுலிங் போட்டால் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ ரோஹித் சர்மா பவுலிங் போட்டால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.